உலகமே பேசும் ஜெர்மனியின் லியோபார்ட் 2 கவச வாகனத்தின் சிறப்பம்சம். லியோபார்ட் 2 ரக கவச வாகனம் குறித்த செய்தி உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த ரக வாகனங்களை உக்ரைனுக்கு வழங்க ஜெர்மனி இணங்கியுள்ளது. இதனால் உக்ரைன் ரஷ்ய போர் தீவிரமடையும் என்று அஞ்சப்படுகிறது. எதனால் லியோபார்ட் 2 இவ்வளவு முக்கியத்துவம்? அந்த கவச வாகனத்தின் சிறப்பம்சம் என்ன? லியோபார்ட் 2 என்றால் என்ன? தயாரிப்பு ஜெர்மனியின் கிரவுஸ் மஃபி வெக்மன் நிறுவனம். உலகின் முன்னணி போர் வாகனம். பாதுகாப்பு, வேகம், ஆற்றல் நிறைந்தது. எல்லா போர் சூழலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது. 55 டன் எடை, 4 பேர் அமரலாம். 1 மணி நேரத்திற்கு 68 கிலோமீட்டர் தூரம் செல்லும். மொத்தம் 500 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்யும். நடப்பில் 4 ரகங்கள் உள்ளன. முதல் ரகம் 1979 வெளியானது. 120 மில்லிமீட்டர் மென்மையான துளை துப்பாக்கிதான் அதன் முக்கிய ஆயுதம். துப்பாக்கிச் சூட்டு கட்டமைப்பு முழுமையாக மின்னிலக்கமயமானது. உக்ரைனுக்கு எத்தனை லியோபார்ட் 2 அனுப்பப்படலாம்? உக்ரைனுக்கு 100 கவச வாகனங்கள் தேவைப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உக்ரைன் தற்காப்பு அமைச்சர் 300 வாகனங்களை கேட்டுள்ளார். லியோபார்ட் 2 ரக கவச வாகனங்களின் அடிப்படை திறனை கண்டுகொள்ள உக்ரைனுக்கு 3-6 வாரங்கள் பயிற்சி தேவைப்படலாம். இதுவரை மொத்தம் 19 நாடுகளுக்கு 3500 அதிகமான வாகனங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. லியோபார்ட் 2 போரில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். 11 மாதங்களாக நீடிக்கும் போரை இது உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம். இதன் வாயிலாக பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம். லியோபார்ட் 2 பெற்றுக்கொண்ட பின்னர் உக்ரைன் உயர்திறன் கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகும்.